আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু, মা ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মা ইউদলিল ফালা হাদিয়া লাহু, ওয়া আশহাদু আল লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু, ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু, আম্মা বা'দ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফী মাহকামিল তানজীলিল আলীম ফিল কুরআনিল মাজীদ, أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم, سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرم إلى المسجد الأقصى الذي باركنا قوله لنريه من آياتنا, رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال نبينا صلى الله عليه وسلم, إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. علاوة அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் ஹத்தீம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முகநூல் நிகழ்ச்சியிலே மிஃராஜ் தரும் படிப்பினை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரஜப் மாதம் 27வது பிறை வந்துவிட்டாலே நமது ஊர்களில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நேற்றைய தினம் நிறைய பள்ளி வாசல்களில் இதற்கென்று சொல்லி சிறப்பு பயான்கள் நடைபெற்றதை நாம் பார்க்க முடியும். இதற்கென்று சொல்லி தனியான நிறைய பயான்கள் நடைபெற்றதை நாம் பார்க்க முடிந்தது. அதேபோன்று இன்றைய தினத்திற்கென்று சொல்லி மிஃராஜ் நோன்பு என்று சொல்லி மக்கள் அதிகமான பேர் இந்த நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். அப்போது ரஜப் மாதம் 27வது தேதி என்று 27வது பிறை என்று இதுபோன்று நோன்பு நோற்பது குறித்து மிஃராஜ் என்ற பெயரிலே இதுபோன்று வணக்க வழிபாடுகள் செய்வது இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி தானா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் தானா என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் குறித்து மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நமக்கு என்ன வழிகாட்டுதலை காண்பித்து தந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அதை சரியாக சிந்தித்து தான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மிஃராஜ் என்ற பெயரில் வைக்கக்கூடிய நோன்பு குறித்து மார்க்கத்தினுடைய நிலை என்ன, இந்த மிஃராஜ் பயணம் குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த மிஃராஜ் பயணத்தை பற்றி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மிஃராஜ் பயணத்தை பற்றி ஒவ்வொரு மூமினும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு சம்பவம் தான் இந்த மிஃராஜ் பயணம். அப்படிப்பட்ட மிஃராஜ் பயணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான தகவல்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு ஒரு பாடமாக படிப்பினையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பனு இஸ்ராயில் என்ற 17வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனம் 1வது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட இறைவன் தூய்மையானவன், சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்துஷா, ஒரே இரவிலே அந்த பாக்கியம் நிறைந்த அந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து மஸ்ஜிதுல் அக்துஷா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவால் சுற்றுப்புறத்தை அந்த சிறப்புக்குரியதாக பாக்கியம் நிறைந்ததாக ஆக்கி அந்த மஸ்ஜிதுல் அக்ஷா வரைக்கும் அழைத்துச் சென்றானே, தன்னுடைய அடியாரை அழைத்துச் சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹ் தன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பயணத்தினுடைய தகவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். எதற்காக அழைத்து சென்றான், அல்லாஹ் அதை சொல்கிறான், மின் ஆயாத்திகி லினுரியஹு மின் ஆயாத்திகி, அல்லாஹ்வுடைய சான்றுகளை
இந்த தூதருக்கு எடுத்துச் சொல்வதற்காக அத்தாட்சிகளை காட்டுவதற்காக நாம் அழைத்துச் சென்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் இன்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நபிமார்களுக்கெல்லாம் எத்தனையோ அற்புதங்கள் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, ஒரு சான்று, அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்று சொன்னால், விண்வெளி பயணத்தை பற்றி நினைத்து கூட பார்க்காத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இரவிலே மிக நீண்ட தூரமுடைய அந்த பள்ளிவாசலுக்கு இடையிலான அந்த துளைவை மிக விரைவில் கடக்க செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய, அதாவது ஜெருசலம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் அங்கு அவர்களை கொண்டு சேர்க்கிறார். அங்கு சில வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விண்ணுலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று அங்கு ஏராளமான கட்டளைகளையும் சில காட்சிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காண்பிக்கிறார். அந்த காட்சிகளிலிருந்தும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளிலும் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த படிப்பினைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய முஸ்லீம் சமுதாயம் அதை நினைவுபடுத்தாம இந்த ரஜப் மாதம் 27வது பிறை வந்துவிட்டது என்று சொன்னால் நோன்பு நோற்பதற்கும், அதே போன்று தஸ்மீ தொழுகை என்ற பெயரிலே சில தொழுகைகளை தொழுவதற்கும் அதற்கென்று சிறப்பு பயான்களும் இப்படியாக இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை போய்கொண்டிருக்கிறது. வேதனையான விஷயம் உண்மையிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹ் சொன்ன தகவல் என்ன, அதன் மூலமாக இந்த முஸ்லீம் சமுதாயம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்றெல்லாம் பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில நபிமார்களை, அல்லாஹ் இறந்துவிட்ட அந்த அடியார்களை அல்லாஹ் இனிசிறான், அவர்களை உயிரோடு காண்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஹரம் ஷரீஃபிலே உறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் என்னிடத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். என்னுடைய இதயத்தை பிளந்து ஞானத்தாலையும் கல்வியாலையும் ஈமானாலையும் என்னுடைய அந்த இதயத்தை நிரப்பினார்கள். பிறகு என்னை அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த வாகனம் எது? புராக். இன்னைக்கு நாங்கள் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம், சில வாகனங்கள்ல கூட ஆட்டோக்கள்ல ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க கூட புராக் என்று சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய வாகனம் புராக் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். புராக் என்று சொன்னால் மின்னல் என்று அர்த்தம். மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு பிரயாணி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதனுடைய அந்த செய்திகள் வருகிறதே, அது கண்ணுக்கேட்ட தூர, அதனுடைய கண்ணு எங்க அளவிற்கு பார்வை தென்படுகிறதோ அந்த தூரத்திற்கு அளவிற்கு அதனுடைய கால்களை எடுத்து வைக்கும் மிக நீண்ட தொலைவில் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம். அது மாதிரியாக சென்றால்தான் அந்த தொலைவை கடக்க முடியும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாடு அப்படியாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தகவலை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப படிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து ஏராளமான தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வரலாற்றின் மூலமாக உணர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்வெளி பயணத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. முதல் வானத்திற்கு செல்கிறார்கள். வானத்துடைய காவலர்கள் கேட்கிறார்கள், யார் வந்திருக்கிறா? முகமது வந்திருக்கிறார். அவர் அழைத்து வர சொல்லி உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதா? அல்லாஹ் தான் அழைத்து வர சொன்னானா? ஆமா, அல்லாஹ் தான் அழைத்து வர சொன்னான். போது இவருடைய வருகை நல்ல வருகையாக இருக்கட்டும், முதல் வானம் திறக்கப்படுகிறது. அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. நபி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் தான் ஆதமு, உங்களுடைய தந்தை, அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க என்று சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கு சலாத்தை சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, பதில் சலாம் சொல்லிவிட்டு நல்ல மகனை வாங்க, உங்களுடைய வருகை நல்லதாக இருக்கட்டும், நல்ல தூதரே வாங்க என்று சொல்லலாம் வரவேற்கிறாங்க. இது முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம் என்று சொல்லி ஏராளமான சில வானவர்களை அல்லாஹ் அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஏழாவது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வரவேற்கிறாங்க. நல்ல மகனே வாங்க, நல்ல இறை தூதரே வாங்க என்று அழைத்து அவர்களை வரவேற்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த ஏழாவது வானத்திற்கு அடுத்து சொர்க்கத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா, அதாவது அந்த இலந்தை மரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. அந்த இலந்தை மரத்திற்கு கீழே சில ஆறுகள் ஓடுகிறது, அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. இது எல்லாத்திலுமே படிப்பினே இருக்கிறது.
இது எல்லாத்துலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தகவல்களை நமக்கு வைத்திருக்கிற அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பானங்கள் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேன் கொண்டு வரப்படுகிறது, பால் கொண்டு வரப்படுகிறது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மது கொண்டு வரப்படுகிறது. இந்த மூன்று விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாலை தேர்வு செய்து கொண்டுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மார்க்கத்தை பற்றி, மார்க்கத்துடைய மேன்மையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு சொல்கிறாங்க, இது போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது ஒரு தூய்மையானது என்பதை அந்த இடத்துல பதிவு செய்யக்கூடிய ஒரு தகவலையும் நாம் பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விண்வெளி பயணத்தில் கண்ட காட்சிகள், அவர்களுக்கு அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இந்த செய்திகள், இது ஒரு புறம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சில கட்டளைகளை வாங்கி கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் என்னுடைய இந்த உரையில் இறுதியாக சொல்ல இருக்கிற என்னென்ன கட்டளைகள் சொல்லப்பட்டது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்ன, நாம் எதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிய இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. அப்படி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்னுடைய தோழரே, அதாவது சகோதரரே, உங்களுக்கு வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து உங்கள் சமுதாயத்திற்கு இடப்பட்ட கட்டளைகள் என்ன சொல்லுங்க. அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து 50 வக்து தொழுகைகள் என்னுடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட கருணை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், இந்த பயணமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அங்கே மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை காரணமாக்கி அந்த மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், முகமதே உங்களுக்கு முன்னாடி நான் தூதரை அனுப்பப்பட்டிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி நான் மக்களை சந்திச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட பிரச்சாரம் செஞ்சுருக்கிறேன், அவங்களுடைய மனநிலை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், 50 வக்து தொழுகைக்கு உங்களுடைய சமுதாயம் தாங்க மாட்டாங்க, போங்க உங்களுடைய இறைவனிடத்தில் போய் கேளுங்க, அந்த வக்துகளை குறைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் திரும்ப போய் என்ன செய்கிறாங்க, 50 வக்து தொழுகையில 40 வக்து தான் குறைச்சிட்டு வராங்க, 10 வக்து குறைக்கப்படுதுன்னு சொல்லி அனுப்பப்பட்டாங்க. அப்போ திரும்ப வந்து மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க, இதுக்கும் உங்கள் மக்கள் சக்தி பெற மாட்டாங்க, திரும்ப போய் உங்கள் இறைவன்ட்ட குறைச்சி வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கே வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க, 30 ஆக்கப்படுது, 10 குறைக்கப்படுது. திரும்ப மூசா அலைஹி வஸல்லம் வராங்க, 20 குறைக்கப்படுது, திரும்பியும் போயிட்டு வராங்க, 10 ஆக்கப்படுது. திரும்ப மூசா அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய உம்மத்து இதுக்கு தாங்க மாட்டாங்க, சக்தி பெற மாட்டாங்க, இப்போ எல்லாட்ட கேளுங்க, குறைச்சி கேளுங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட வந்து மன்றாடுறாங்க, அல்லாஹ் திரும்ப 5 குறைச்சி அனுப்புகிறான். திரும்ப மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் நான் பார்ப்பதாக இருந்தால் 3889 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நிறைய இடங்களில் வருகிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறித்த செய்தியில் சொல்கிறாங்க, மூசா அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் உம்மத்தை இந்த 5 வக்துக்கும் சக்தி பெற மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க, போய் இன்னும் குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் என்னுடைய இறைவனை நான் போய் சந்திப்பதற்கு வெக்கப்படுறேன், இந்த அமலை கூட குறைத்து செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இல்லாமல் போயிட்டோமா, இல்லை நாங்கள் இந்த அமலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலுடையவராகத்தான் இருக்கிறோம், இதுக்கு மேலே போய் என்னுடைய இறைவன்ட்ட நான் போய் கேட்பதற்கு வெக்கப்படுதேன், என்னால் முடியாது, நான் போய் கேட்க முடியல, எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி அனுப்பப்படுது, இந்த 5 வக்து தொழுகையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று சொல்லி, கடமையாக்கி விட்டான் என்பதை வேற வேறு செய்திகளுடைய மொத்த தொகுப்புகளை நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே போய் நான் அல்லாஹ்ட்ட கேட்க வைக்கப்படுறேன்னு அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு சலுகையை வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்படுது, இந்த 5 வக்து தொழுகை என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, 1 வக்து தொழுதா 10 வக்து தொழுத நன்மைகள், இந்த 5 வக்தும் அந்த 50 வக்துக்கு நிகர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல அல்லாஹ் கட்டளை போட்டானே, 50 வக்து தொழுகை உங்கள் சமுதாயத்திற்கு உங்களுடைய உம்மத்திற்கு கடமை என்ன, அந்த கடமை அந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தருகிறான்னு சொன்னால், நீங்கள் 5 வக்து தொழுதா 50 வக்து தொழுத நன்மை, அப்போ ஒரு வக்துக்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். இதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்திற்கு இந்த 5 வக்து தொழுகை நான் கடமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்டது என்ற தகவலை சொல்கிறாங்களே, இதை குறைப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் இன்னும் போய் கேட்பதற்கு வெக்கப்படுறேன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5 வக்து தொழுகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஒரு வக்து தொழுகையை நாம் விட்டால் என்னைக்காவது வெக்கப்பட்டிருக்கிறோமா, அதுக்காக வருத்தப்படுறோமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தொழுகை என்பது சாதாரண ஒரு விஷயமா,
ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு என்று சொன்னார்கள். ஃபமன் தர்க்கு சலா, யார் தொழுகையை வேணுமென விடுகிறாரோ ஃபகது கஃபர், அவன் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொன்னார்கள். நாளை மறுமை நாளுடைய முதல் கேள்வி இதுதான், இன்ன அவ்வளமா யுஹாசபிஹி அப்தி யோமல் கியாமா பிஸ்ஸலா. நாளை அடியார்கள் முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய இந்த கேள்வி என்பது தொழுகையை பற்றி தான் என்று சொன்னாங்க. யார் அந்த தொழுகைக்கு சரியாக பதில் சொல்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். யார் அந்த தொழுகையில் மாட்டிக்கொண்டாரோ அதில் தோல்வி உறுகிறாரோ அது ஹாஃபோ ஹசீர, அவனுக்கு தோல்வியும் நஷ்டம் தான் என்று சொன்னார்களே. நம்முடைய மர்மை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு செயல் ஒரு அமல் என்று சொன்னால் இந்த தொழுகை தான். இந்த தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஐந்து வக்த தொழுகையிலே கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்னால், இந்த வக்துக்கு ஒவ்வொரு தொழுகையினுடைய நன்மைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சில தொழுகை குறித்தே எந்த தொழுகை இன்னைக்கு மூமின்களுக்கு சிரமமாக தெரிகிறதோ அந்த தொழுகை குறித்தே சில தொழுகைகள், குறிப்பாக சுபு தொழுகையும் இஷா தொழுகையை பற்றியுமே மார்க்கத்தில் நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு படிப்பினையாக பெறணும். ஏதோ ரஜப் மாதம் 27 தான் இந்த படிப்பினேன்னு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் பயணம் சென்றது என்பது உண்மை. அதை உண்மைப்படுத்தணும், அதை நம்ப வேண்டும் ஒவ்வொரு மூமின்களும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எந்த தினம் என்ற நாள் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போகலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பது தான் உண்மை. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நடந்தது என்பது தான் உண்மை. அதில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க ஹிஜ்ரத்துக்கு 18 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, ஹிஜ்ரத்துக்கு 16 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதே மாதிரி இன்னும் நிறைய அந்த வரலாற்று செய்திகளை எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா முன்னுக்கு முன்ன, அதாவது நிறைய நாட்களே சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்போ எந்த நாள்னு தெரியாது. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஃராஜ் பயணத்தில் தான் இந்த சமுதாயத்திற்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. எனவே மிஃராஜை அடிக்கடி நினைவுபடுத்தணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஐந்து வக்த தொழுகையிலும் அல்லாஹ் இந்த தொழுகையிலே மிஃராஜில் தான் இந்த இஸ்ரா பயணத்தில் தான் கடமையாக்கினான். அப்படிப்பட்ட அந்த பயணத்தை நினைவு கூர்ந்து இந்த தொழுகையில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு வக்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் விடப்படுகிறது, மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் வருத்தம் ஏற்படணும், வெக்கம் ஏற்படணும். நாளை இறைவனை எப்படி சந்திக்கிறது? இந்த வணக்கம் இல்லாமல் இறைவனை போய் எப்படி சந்திக்க? அல்லாஹ் சொல்கிறானே ஃபமன் கான யர்ஜுலிகா ரப்பி, யார் உங்களுடைய இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, சாலிகான நல்ல அமல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அமல்களில் சிறந்த அமலாக சொல்லப்பட்டது இந்த தொழுகையை பற்றி தான். அப்படிப்பட்ட அந்த தொழுகை விஷயத்தில் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவம் குறித்து நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சூரா பனு இஸ்ராயில் என்ற அந்த 17வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தில் சொல்கிறான், இந்த சம்பவத்தை எதுக்கு நிகழ்த்தினோம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தினுடைய முக்கியத்துவம், இது எதற்காக இந்த தூதருக்கு நாம் நிகழ்த்தி காட்டினோம் என்று சொன்னால், அத்தாட்சியை காமிப்பதற்கு அல்லாஹ் சொன்னால, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அதனுடைய தகவலை நமக்கு சொல்கிறான், ஃபித்னத்தில் இன்னாஸ், மக்களை சோதிப்பதற்காக, மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் நடத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு இது வகைச்செய்தியாக அறிவித்துக் கொடுத்திருக்கலாம். ஏராளமான சொர்க்கத்தினுடைய நிகழ்வுகளையும் நரகத்தினுடைய நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போய் நேரில் சந்திக்காமலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வகையாக நமக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது ஒரு பயணமாக அழைத்து செல்லப்பட்டு இந்த தகவல் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதை மக்கள் எப்படி நம்புறாங்கிற ஒரு சோதனைக்காகவும் அல்லாஹ் இதை நிகழ்த்தியதாக திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயத்திலே 60வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த தகவலை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மிஃராஜ் பயணம் சென்று வந்து அன்றைய தினம் அங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபுஜெகல் வந்து கிண்டல் பண்ணுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சந்தித்து வரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வப்போது ஏதாவது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்வாங்க. அப்போ அபுஜெகல் போய் என்ன செய்யறான்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, என்ன முகமது இன்னைக்கு எதுவும் புது செய்தி இருக்கா, ஏதாவது சொல்ல போறீங்களா என்ற அடிப்படையில் ஒரு கேலி செய்வதற்காக போய் கேட்குறான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், நான் நேற்று இரவு இது மாதிரி ஹரம் ஷரீஃபிலிருந்து அக்ஸா பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டேன், அதுக்கு பிறகு விண்வெளி பயணத்துக்கு போனேன், இன்னென்ன காட்சிகள் எல்லாம் பார்த்தேன் என்று சொல்லும்போது அபிஜுகளுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பூரிப்பு. என்ன அப்படின்னா, முகம்மதுடைய பிரச்சாரம் இதோடு முடிஞ்சு போச்சு, இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா விண்வெளி பற்றி யோசிக்காத ஒரு காலகட்டம், விண்வெளிக்கெல்லாம் பயணம் போக முடியுமா என்ற அளவிற்குண்டான ஒரு காலகட்டத்தில் முகம்மது கதை விடுறாரு. இதை அவர்கிட்ட சொல்லி, ஏன்னா மக்கள் முகம்மதை எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையால் நம்புகிறாங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் என்பது முகம்மதுடைய வாயிலிருந்து வந்ததே கிடையாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இதை சொன்ன முகம்மதை பொய்யர்னு சொல்லிடுவாங்க. அல்லது என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்தை
வேற யார்கிட்டையும் சொல்லாட்டாலும் முகமது பொய்யன் ஆயிடுவாருங்கிற அடிப்படையில் அபுஜெயல் கேட்குறாங்க, முகமதே உங்களுடைய இந்த செய்தியை எல்லா மக்கள் முன்னாடி சொல்லுவீங்களா, நான் மக்கள் அழைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழைங்க. அப்போது எல்லா மக்களும் வர்றாங்க. வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த செய்தி அகமது அதே மாதிரி புகாரியில் 3886 போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்லாம் வந்ததுக்கு பிறகு அங்கே சொல்கிறாங்க இந்த செய்தியை. சொல்லும் பொழுது அல்லாஹு சோதிக்கான்னு சொன்னானே, சில மக்கள் அந்த இடத்துல ஆட்டம் கண்டுபிடிக்கிறார். யார் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ அல்லாஹும் ரசூலும் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் தான் சொல்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்த மக்கள் கொள்கையில் நிலைத்திருந்தார்கள். சில பேர் என்ன செஞ்சாங்க, அங்கும் இங்குமா இருந்தாங்களே, முகமது மார்க்கமா இல்லை நம்ம பழைய மார்க்கமா என்று இருந்தாங்களே, அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்டம் காண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு மட்டும் போயிடுறாங்க, மதம் மாறியும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் சில அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, சரி முகமது சொன்னால் பொய் சொல்ல மாட்டார், முகமது வந்து இதுவரைக்கும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அதாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனதே கிடையாது, அவர் அங்கே உள்ள காட்சிகளை சொல்லட்டும், அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களில் சிலர் இருக்கிறாங்க, அந்த பள்ளிவாசல் எப்படி அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதற்கு முற்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது மறக்கடிக்கப்படுதுன்னா அந்த செய்தியில் வருகிறது. புகாரில் வரக்கூடிய 3886 செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க காபத்துல்லாவில் அதாவது ஹிஜ்ரு இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க, அதாவது இந்த வளைவு போன்ற அந்த பானா போன்ற ஒரு பகுதி இருக்குமே அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும். ஒரு ஆள் ஒரு ஒரு பயணத்தில் போய் ஒரு விஷயத்தை பார்த்து வந்தால் முழுசாக சொல்ல முடியுமா, ஒரு அரை குறையமாக தானே சொல்ல முடியும், ஒரு 10 நாள் அங்கே இருந்துட்டு வந்தால் தான் எல்லாத்தையும் கடைசியாக நல்ல முறையில் ரசித்து அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் இந்த தூதருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான், கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் முன்னாடி பார்த்து அதை வர்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இப்படி இருந்துச்சு, இங்கெங்கே என்ன இருக்குது என்று சொன்ன உடனே அந்த ஏற்கனவே அந்த அக்ஸா பள்ளி வாசலை சந்தித்து வந்த அந்த மக்கள் சொல்கிறாங்க, முகமது சொல்வது சரிதான், அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, இந்த அடையாளங்கள்லாம் அந்த பள்ளி வாசலில் இருப்பது உண்மைதான் என்று சொன்ன மாத்திரத்தில் சில மக்கள் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையையும் நாம் அதில் பார்க்குறோம். இதில் நாம் விளங்கி கொள்ளக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இல்லை. இந்த செய்தி அவங்களுக்கு போகுது, உங்களுடைய தோழர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்ன செய்தி, அப்போ தான் சொல்லப்படுது அவங்கள்ட்ட, உங்கள் தோழர் வந்து சொல்கிறாரு இந்த பள்ளிவாசலுக்கு போனோங்கிறாரு, விண்ணொலி பயணத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களாங்கும் போது நம்புகிறேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அவர்கள் அவங்களுடைய வாயில் பொய் என்ற கரை தாக்கியது கிடையாது, அது உண்மையாகத்தான் இருக்கும் சொல்லி என்ன செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மைப்படுத்துகிறாங்க அந்த செய்தியை. இந்த செய்தி இந்த வரலாற்று பின்னணிக்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அபூபக்கர் என்று சொன்னால் அபு என்றால் தந்தை என்ற அர்த்தம், கன்னி பெண்ணின் தந்தை, அவங்களுடைய பேரை சித்திக் என்று உண்மையாளர் உண்மைப்படுத்தியவர் என்று அந்த இடத்துல அந்த புனை பேரே அவர்களுக்கு வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நம்ம சொல்கிறோமே, வரலாற்றில் படிக்கிறோமே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, அந்த மக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள், ஆமன நாசு கம ஆமன சுபகா, அந்த மக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதுபோன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறானே, இது போன்ற சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பினாங்க. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திய அந்த செய்திகளையும் நம்ம ஹாக்கிம் போன்ற நூல்களில் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சோதனைக்காக அழைத்து சென்றான், சில அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றான் என்றெல்லாம் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த புனித பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காட்சிகள் காட்டப்பட்டது, சில செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தின் மூலமாக அந்த தகவலின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிறான். இதில் தான் நாம் படிப்பினை பெற வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஒரு கவனமற்றும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கண்ட காட்சிகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நாம் பார்க்குறோம் இந்த செய்தி அகமது என்ற அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 4255 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லம்மா உரிஜ பிஹி, நான் அழைத்து செல்லப்பட்டேன், மரர்த்து பி கௌமின், ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன், அப்படி கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே லஹும் அல்ஃபுரூன மின் நுஹாஸின் யஹ்மிசூன வுஜூஹும் வசுதூரஹும், அவர்களுக்கு அந்த கூட்டத்தை நான் கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தினருக்கு செம்புகளான அல்ஃபருன செம்புகளான நகங்கள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நகம் கிடையாது, இது வந்து ரொம்ப இலகுவானது, லேசாக எதுனா கூட உடஞ்சி போயிடும்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மர்மை நாளிலே இந்த கூட்டத்தினருக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்குகிறான் என்று சொன்னால், செம்பால் ஆன அந்த நகங்கள் அணிவிக்கப்பட்டு அந்த நகத்தை கொண்டு யஹ்மிசூன உஜூஹும் சுதூரன், அவருடைய முகங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் அவர்கள் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரத்தம் பீரிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வேதனை அவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீலே யார் இவர், இதற்காக வேண்டி இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை. அந்த குடூரத்தை பார்த்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கேட்கிறாங்க, எதுக்கு இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை நடக்குது? தன்னைத்தானே வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்களே. உலகத்திலே ஒரு மனிதன் தன்னைத்தானே வற்புறுத்தி கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம், அப்படிப்பட்ட மார்க்கத்தில் மர்மை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு மோசமான ஒரு தண்டனை, தான் விரும்பாவிட்டாலும் தன்னாலே அவனுக்கு தன்னுடைய கரத்தினாலே அவனுக்கு இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த வேதனுடைய அந்த தாக்கத்தை உணர்ந்து கேட்கிறாங்க, ஹாவுலாய் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே எதற்காக இந்த தண்டனை, எதற்காக இவங்கள் யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஹாவுலாய் இவர்கள் இருக்கிறார்களே, அல்லதீன யக்குமூன லஹமுன் நாஸ வ யகவூன ஃபி அஹ்ராலிக்கும், இந்த உலகத்தில் வாழும்போது மற்ற மனிதர்களுடைய இறைச்சிகளை உண்டவர்கள், அடுத்தவருடைய மான மரியாதைகளை விளையாடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு சொல்லப்படுது. கொஞ்சம் சிரித்து பாருங்க, எப்படிப்பட்ட தண்டனை. நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய தண்டனையை சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சமுதாயத்திற்கு சொன்னாங்க. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேராஜ் பயணத்தில் அழைத்து செல்லப்பட்டு அந்த மேராஜ் பயணம் என்பது மின் நுரியாக மின் ஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சான்றுகளை காண்பிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு வேதனை செய்யப்படக்கூடிய கூட்டத்தை காட்டி இதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், இது போன்ற தண்டனை அணிவிக்கக்கூடிய நிலையில் மறுமை நாளில் என்னை வந்து சந்தித்திராதீங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை உணர்த்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா என்ற இந்த புனித பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்ட கோர காட்சி. எப்படிப்பட்ட நிலை பாருங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிற சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அடுத்தவனுடைய மான மரியாதைகள் விஷயத்தில், அடுத்தவனுடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமே, அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் அடுத்தவனுடைய மனநிலை என்ன ஆகும், நாம் இப்படியெல்லாம் பேசுகிறோமே, அவனுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறோமே, அவனுடைய நிலை என்ன, அவனுடைய குடும்பத்துடைய நிலை என்ன என்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். எப்படி, கூட பிறந்த ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி செத்து போய் கிடக்கிறான், செத்த புணமாக மையத்தாக கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மையத்தாக கிடக்கக்கூடிய அந்த சகோதரருடைய அல்லது சகோதரியுடைய அந்த மாமிசத்தை அறுத்து நம்ம உண்போமா, அல்லாஹ் கேட்குறான். எந்த அளவுக்கு கேட்குறான், அவர்களுடைய செத்து போன அந்த சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய அந்த இறைச்சியை அறுத்து அவர்கள் உண்பார்களா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய சொந்த அண்ணனோ அல்லது தம்பியோ நம்முடைய சொந்த சகோதரி யாரோ ஒருத்தர் இறந்துருக்கும் பொழுது பார்க்கும் போதே வருத்தமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க ஏதாவது எல்லாம் பாதுகாக்கணும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லையோ அல்லது வேறு விதமான ஒரு நிலையிலோ ஆக்சிடென்ட் ஒரு மூத்தாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க உடம்புல இருந்து ஒரு ரத்தம் வந்தால் கூட வருத்தப்பட்டு அதை தொடச்சி விடுறோமே, மனசெல்லாம் வலிக்குதே, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மௌத்தை தந்துட்டான் என்று கண்ணீர் வடிக்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த சகோதரனுடைய உடலில் கத்தியை போட்டு அறுத்து அந்த ரத்த அந்த இறைச்சியை எடுத்து உண்மை எவனாவது விரும்புவானா, கரைத்து மூகு அதை விருப்பீர்கள், அல்லாஹ் சொல்லுவாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க அதை நீங்கள் விருப்பீங்க, அந்த காட்சியை அப்படி செய்வதற்கு உங்களுடைய மனசு ஒத்துக்கொள்ளாது, அது மாதிரி விலகிக்கொள்ளுங்கள். அடுத்த மனிதனுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லிக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா, தன்னுடைய அந்த இறுதி ஹஜ்ஜத்தில் ஹஜ்ஜத்தில் விதாவில் மக்கள் எல்லாம் அழைத்து அந்த ஒரு மனிதனுடைய புனிதத்தை உணர வைப்பதற்காக சஹாபாக்கள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க இல்லையா, ஐயோ மிக்கு மகாதா, இது எந்த நாள் உங்களுக்கு தெரியாதா, ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் கேட்குறாங்க ஐய பலதிக்கு மகாதா, இது எந்த நகரம் தெரியாதா, ஐய ஷஹரிக்கு மகாதா, இது எந்த மாதம் என்பது உங்களுக்கு தெரியாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கேட்க சஹாபாக்கள் ஏதாவது புதுசாக சொல்லுவாங்களோ என்ற அடிப்படையில் அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதர் தான் அறிவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புனிதமிக்க கலம் சரிப்பில்லையா, புனிதமிக்க நாட்களில் ஒன்றான அதாவது நகருடைய தினம் இல்லையா, அதே மாதிரி புனிதமிக்க அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஹரம் ஷரீப் இல்லையா என்றெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அம்வாலக்கும் ஆயிராலுக்கும் அன்ஃபுசிக்கும் ஹராமின் வ ஹுர்மிக்கு யோமிக்கு மாதா ஒ பலதிக்கு மாதா ஒ ஷாரிக்கு மாதா, ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அவனுடைய பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டது, உங்களுக்கு அது
எந்த அளவிற்கு மார்க்கத்தில் புனிதப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதன் முதலில் கட்டப்பட்ட காபத்துள்ள ஆலயத்தை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி சொல்கிறான். அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் கை வைக்காத, அடுத்தவனுடைய மான மரியாதையில் விளையாடாத, அதை இகழ்வாக நினைக்காத என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த எச்சரிக்கையை பயந்து விட்டு இன்னைக்கு பொது சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம், அடுத்தவனுடைய மனைவியை பற்றி கொச்ச கொச்சையாக பேசுவது, அவனுடைய மான மரியாதைகளை விளையாடுவதனுடைய குடும்பத்தை பற்றி பேசுவது, இதில் அற்ப சந்தோஷம் அடைகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்தில் இந்த தண்டனையை குறித்து நமக்கு சொல்கின்றார்களே, நாம் படிப்பனையாக பெற வேண்டும், இதிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும், அல்லாஹு இந்த வேதனை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு முகநூலை திறந்தாலே இது போன்ற பலாய்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்தவனை பற்றியான பேசக்கூடிய புறங்கள், அடுத்தவனுடைய மான மரியாதையில் விளையாடக்கூடிய இந்த செயல்கள் தான் இன்னைக்கு மிகுத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்களில் சில தேவைக்காக வேண்டி மார்க்க அடிப்படையில் சொல்வது என்பது வேற, இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு யாரோ இல்லாமெல்லாம் என்னென்ன வார்த்தைகளும் என்னென்னலாமோ செய்யக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் இது போன்ற நிலையிலிருந்து நம்மையும் நம்மை குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த மேராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த ஏராளமான விஷயங்கள், நபி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில காட்சிகளையும் கண்டார்கள். இந்த உலகத்தில் சில நேரங்களில் அல்லாஹ் நம்மை ஏழ்மையாக வைத்திருப்பதை நினைத்து நம்ம சந்தோஷம் தான் படணும். சில மக்களை நாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், நம்ம எவ்வளவோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், அல்லாஹ் நம்ம இந்த நிலையிலே வச்சிருக்கிறானே, நம்மை அல்லாஹ் மேலவங்க செய்ய மாட்டேங்கிறானே, சில நேரங்களில் பொருளாதாரத்தில் இப்படியே பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோமே, எத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ நாள் வெளிநாட்டில் இருந்தாலும், எவ்வளோ சம்பாதித்தாலும் இன்னும் நம்முடைய கஷ்டம் நீங்க மாட்டேக்கே, இந்த ஏழ்மையிலே நீடிக்கிறோமே என்று சில நேரங்களில் சில சகோதரர்களுக்கு வருத்தம் கூட இருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த பேராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹ் இன்னொரு சுப செய்தியை அவங்க சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே சில சொர்க்கத்து காட்சிகளை பார்த்தார்கள். சொர்க்கத்தினுடைய பல தகவல்களை சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மணல்களை, கஸ்தூரியை போன்று புனிதமான அந்த மணல்களை பற்றி சொன்னார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இத்தலஅத்து ஃபில் ஜன்னத்தி, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஃபராயித்து நான் அதில் பார்த்தேன், அக்ஸர் அஹ்லி அல் ஃபுக்ரா, அந்த சொர்க்கத்திற்குள் அதிகமான ஏழைகளை தான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய ஒரு சுபச்செய்தியை நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதா? இன்னைக்கு உலகத்தில் பொருளாதார ரீதியாக நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு தன்னிறைவாக நமக்கு கொடுக்கல, ஏழ்மையாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுபச்செய்தி இதிலிருந்து சொல்கிறார், அதிகமான ஏழைகளை தான் பார்த்தேன். அல்லாஹ் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செழிப்புகளை, அல்லாவை மறந்து வாழக்கூடியவர்கள், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு சொகுசான வாழ்க்கைகள், சொகுசான ஒரு நிலையில் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை வணங்கி இருக்கிறோம், அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு இந்த ஏழ்மை நிலையை தந்திருக்கிறானே என்று சொல்லி யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மிகராஜ் பயணத்தில் ஒரு சுப செய்தியாக எடுத்து சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி அல்லாஹ் காட்டுகிறான். அந்த சொர்க்கத்தை நபியவர்கள் எட்டி பார்க்கிறார்கள், அதிகமான ஏழைகள், அதில் இருக்கக்கூடிய ஏழைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு பொருளாதாரத்தை தந்தால் அதே வேறு வழியில் நல்ல முறையில் செலவழித்து அதன் மூலமாக சொர்க்கம் போகணும். இதுக்கும் ஆருக்கும் வழிகாட்டுது? பொருளாதாரம் இல்லை, நம்ம ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறோம் என்று சொன்னால், இதையும் புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம்னு சொன்னால், இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு சுவன பூஞ்சோலை இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் ஒரு படிப்பினையாக பெற வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வத்தலஅத்து ஃபின்னாரி, நான் நரகத்தையும் பார்த்தேன், ஃபராயித்து நான் அந்த நரகத்தில் பார்க்கிறேன், அக்ஸர் அஹ்லில் அன்னிசா, அதிகமான பெண்களைத்தான் அந்த நரகத்தில் நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வேறு செய்திகளை இன்னும் நமக்கு சொல்கிறாங்க. அந்த நரகத்தில் பெண்கள் அதிகமாக போய் விழுவதற்கு காரணம் கணவனுக்கு நன்றி மறக்கிறாங்க, அதிகமாக சபிக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை, நரகத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ள நவீன கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் தான் இன்றைக்கு அந்த நவீன கலாச்சாரத்தில் மூழ்கி மார்க்கத்தை அடகு வைத்து விட்டு வாழக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களாக இருக்கக்கூடிய இது இந்த அதாவது நம்முடைய பெண்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எச்சரிக்கையாகவும் சொன்னார்கள். இன்றைக்குள்ள அந்த சமூக சூழ்நிலைகளை அதாவது சமூக வலைதளங்களுடைய நிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது நபி அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஃபின்னாசி ஃபித்னத்தன், எனக்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொன்னால், அலர் ரிஜாலி அலர் நிசா, ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக வரக்கூடிய சோதனை தான் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட சோதனையான பெண்களாக நம்ம குடும்பத்து பெண்கள் ஆகிவிடக்கூடாது.
அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டோரே, கு அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே நீங்க மட்டும் நரகத்திலிருந்து தப்பித்தால் போதாது, உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்ப பெண்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நரகத்திலிருந்து மீள்வதற்குண்டான வழிகளை சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நபி மொழியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, அந்த நரகத்தில் நபி அவர்கள் கண்ட காட்சி, அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தார்களே, அப்படிப்பட்ட நரகத்தினுடைய பெண்களாக நம்முடைய மனைவியோ நம்முடைய சகோதரியோ நம்முடைய தாயோ நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாரும் ஆகிவிடக்கூடாது என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி இதில் இந்த தகவலின் மூலமாக நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும். இது போன்ற நிலைக்கு நம்முடைய குடும்பத்தார்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்தில் இன்னும் நிறைய தகவல்களை நமக்கு சொல்கிறாங்க, ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நிறைய படிப்பினைகள் நிறைய செய்திகள் சொல்லலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறுதியாக சொல்வதாக இருந்தால், இந்த சமுதாயத்திற்கு இறைவனுடைய புறத்திலிருந்து ஏராளமான கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மேராஜ் பயணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பயணம். அந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்பது நிறைய இருக்கிறது, ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான சில தகவல்களை மட்டும்தான் அல்லாஹ் இந்த இஸ்ரா பயணத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்கிறான். அதில் ஒன்று தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்றதை இந்த உம்மத்திற்கு தன் நாடியவருக்கு மன்னிப்பேன், எனக்கு யாரும் இணை கற்பித்து விட்டால் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹுவால் உறுதியிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலும் இந்த மேராஜ் பயணத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சிந்திக்க வேண்டும், இந்த தகவல் என்பது, இந்த எச்சரிக்கை என்பது சாதாரண ஒன்றல்ல, ஒரு மனிதனுடைய மரண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்ன ஷிர்கல லுல்முன் அலிம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மகத்தான அநீதி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் படைத்திருக்க, அவன் நமக்கு வாழ்வாதாரம் அழுங்க, நம்முடைய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்க, இன்னொரு மனிதனை வணங்குவது, இன்னொருவரை போய் அல்லாஹ்வுடைய நிலைக்கு கொண்டு செல்வது என்பது அல்லாஹ்வால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கு சமுதாயத்திலே வேதனையாக இருக்கிறது. இந்த ஏகத்துவத்தை, இந்த கொள்கையை சொல்வதாக இருந்தால், இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக சமீபத்தில் ஒரு சகோதரர் அடிபட்டார், பார்க்குறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து ஒரு அய்யாமுல் ஜாஹிலியாவுக்கு இன்றைக்கு சமுதாயம் போய்விடுகிறதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலை. ஒரு கொள்கையே உமையத்தியுள்ளாக ஒரு ரசூலோ, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று இந்த குரான் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகோதரர் தாக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த வசனத்துடைய உண்மையை, இந்த வசனம் சொல்லக்கூடிய தகவலை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தாக்கக்கூடிய அளவிற்கு முன் வர்றாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு எத்தனை இடங்களில் இந்த லாக்டவுனுக்கு பிறகு பார்க்குறோம், நிறைய தர்காக்களில் சில பெண்கள் போய் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு எது எதெல்லாமோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறது. நிறைய பேர் சிலவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எது எதெல்லாமோ கட்டி தொங்க விடுறாங்க, படிகாரக்கல்லு கட்டி தொங்க விட்டான், என்ன அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முசிபத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சில செடி கொடிகளை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கட்டி விடுறாங்க. என்ன நோக்கத்தில் கட்டுறாங்க, ஒரு பூச்சி வரக்கூடாது, ஒரு கொசு வரக்கூடாதுன்னு கட்டுனாங்கன்னா அது வேற, அது நீயத்து அவங்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயமா போயிடும். ஆனால் அவர்கள் கட்டக்கூடிய நோக்கம் என்ன, இந்த கத்தாழ செடியை கட்டணும்னு சொன்னால் எனக்கு முசிபத்து வராது, எனக்கு தீங்கு வராது, எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது என்ற பேரில் இன்னைக்கு இது மாதிரி செய்யக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு உலமா சொல்கிறாரு, வந்துவிட்டார்கள் ஷிர்கு வியாபாரிகள். சில சகோதரர்கள் மதுரை மாவட்டத்தில் சில காட்சிகளை பார்த்தோம், சில இணை வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் இதை பெருசாக அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்களா, எந்த அளவுக்கு இந்த செடியெல்லாம் இதெல்லாம் இணை வைக்கக்கூடிய பொருளா. யாலிம்சா, உங்களுக்கு மண்டையில் கொஞ்சமாவது மூளை இருந்தால் கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை நம்ப வேண்டிய இந்த சமுதாயம் ஒரு செடியையும் ஒரு கொடியையும் அல்லாவுடைய படைப்புகளும் நம்பிக்கொண்டிருக்கிறதே, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். நாங்கள் சொல்கிறோம் அல்லாவை பயந்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜிலே இந்த வசனத்தை, இந்த தகவலை, அல்லாஹ்வுடைய கட்டளையை பயந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு இணை வைக்கக்கூடிய விதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய குற்றம், ஒரு மனிதனுடைய மர்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தொழுத நோன்பு தொழுகை ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு நிகராக எதையாவது கொண்டு போவது, அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை எதற்காக கொடுப்பது, படைப்பினங்களுக்கு கொடுப்பது,
இது போன்று இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலை போகும்போது மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடத்தை தருகிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை ஈடுபட்டு விடாதீர்கள். அதை அல்லாஹ் எப்படி உணர்த்துறான் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவர்களால் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட எந்த நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியல் நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி சொல்கிறான், நபியே நீங்கள் இணை வைத்தாலும், எவ்வளவு சிரமப்பட்டாங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மக்காவிலே அவ்வளோ அடி உதைகளை தாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு, தன்னுடைய சொத்து பத்துகளை இழந்து விட்டு, தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உயிரை நோக்கத்திற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்களே, அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழித்திருவங்கிற சொல்லுவாங்க. அது மட்டுமா சொல்கிறான், இன்னும் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்த்தால் நபிமார்களை பட்டியலை போடுறான். சுலைமான், யாக்கூப், இஸ்மாயில் என்று சொல்லி நபிமார்களுடைய பட்டியலை போட்டுவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் சொல்கிறான், ல கபிதான் குமா கானே அமலும், இத்தனை நபிமார்கள், இவ்வளவு பேர் நல்லடியார்கள், இவர்கள் இணை வைத்தாலும் இவர்களுடைய அமல்கள் அனைத்தும் அழைத்து விடுவேன். இந்த உலகத்தில் நபிமார்களை போன்று யாரும் அமல் செய்திட முடியாது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தகவலை இந்த மக்களுக்கு, இந்த உம்மத்திற்கு உணர்த்துவதற்காக சொல்கிறான், நபிமார்கள் இவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த மறுமை நாள் அவருடைய நிலை மிக மோசம். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். அவர்கள் சென்று சேரக்கூடிய இடம் மஹ்வாஹுன்னார், நரகம்தான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நிரந்தரமாக அவன் சொர்க்கமே போக முடியாது. ஒரு மனிதனுடைய சொர்க்க வாழ்க்கையே பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த இணை வைக்கக்கூடிய காரியம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜ் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்கிறான், ஏராளமான சந்தர்ப்பங்களில் ஏராளமான வசனங்களை இறக்கிய ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜ் பயணத்தை நபி அவர்களுக்கு சொல்கிறான் கட்டளையாக, எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்ற இதெல்லாம் மன்னிச்சிருவேன், என்னை வச்சுட்டா மன்னிக்க மாட்டேன், அவனுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹுவால் ஒரு அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதை இந்த சமுதாயம் உணர்ந்து இது போன்ற இணை வைப்பிலிருந்து மீண்டவர்களாக, நம்முடைய குடும்பத்தாரையும் இது போன்ற இந்த இணை வைப்பிலிருந்து அவர்களையும் மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற படிப்பினைகளை உணர்ந்து இன்னும் இந்த மேராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது, அனாதைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை உண்டு விடக்கூடாது, இப்படி ஏராளமான நிறைய செய்திகள் இருக்கிற படிப்பினைகளாக, இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த படிப்பினைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல ரஹ்மான் இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைக்க என்ற இந்த பாவத்தை விட்டும் ஒரு மீண்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஏகத்துவவாதியாக, ஒரு மூமினாக அல்லாஹு சொல்லுகிறான், வலா தம்முத்துன்ன இல்லா அன்து முஸ்லீமும், முஸ்லீம்களாக அன்றி அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அன்றி நிலையில் அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தாரும் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.